ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டூத்ரன் நடிகை மீனாவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு திருச்சி சூர்யா பகிரங்கமாக வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நடிகை மீனா விளக்கம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பிஜேபியில் ஓபிசி பிரிவு மாநில பொதுச் செயலாளராக இருந்தவர் தான் திருச்சி சூர்யா இதே கட்சியில் சிறுபான்மை பிரிவு தலைவர் டைசி அப்படிங்கிறவங்க கூட திருச்சி சூர்யா ஆபாசமாக பேசியிருந்த ஆடியோ வெளியாகி வைரலான நிலையில் திருச்சி சூர்யாவை கட்சியை விட்டும் அடிப்படை பிஜேபி உறுப்பினர்ல இருந்தும் நீக்கிட்டாங்க இந்த நிலையில சமீபத்துல திருச்சி சூர்யா கொடுத்துட்டு இருக்கிற இன்டர்வியூஸ் அரசியல் தளங்கள்ல பல சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் பெயர் குறிப்பிட விரும்பல நடிகை ஒருத்தங்க மத்திய அமைச்சர் எல் முருகன் கூட நெருக்கமான தொடர்பு இருக்காங்க எல் முருகன் வீட்டில் நடந்த பொங்கல் கொண்டாட்டம் தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில பிரதமரே வந்து கலந்துக்கிறாரு பிரதமர் வர நிகழ்ச்சியில கூட அந்த நடிகை வந்து நிற்கிறாங்க அந்த நடிகைக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா அந்த நடிகை எல்முருகன் வீட்டு நிகழ்ச்சியில மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு இந்த நிலையில ஏற்கனவே மலையாள நடிகர் ஒருத்தரோடையும் தமிழில் பிரபலமான வாகரத்து நடிகர் ஒருத்தரோடையும் வர ரூமர்ஸ்ல போராடிட்டு இருக்கிற நடிகை மீனா தற்போது மத்திய அமைச்சர் எல்முருகன் கூட தொடர்பு இருக்காங்கன்னு வந்துட்டு இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வதந்திகளை பரப்புறவங்க முட்டாளா தான் இருப்பாங்க ஒட்டுமொத்தமாக நான் அவங்கள வெறுக்கிறேன் முட்டாள்கள் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதே போலதான் இந்த அவதூறையும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனாவுக்கு சப்போர்ட்டா பெண்களுக்கு எப்பயுமே தைரியம் இருக்கணும் இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது கடந்து போகணும் அப்படின்னு குஸ்பு சொல்லியிருக்காங்க கலா மாஸ்டர் மற்றும் குஸ்பு ரெண்டு பேரும் பிஜேபியில் இருக்காங்க இவங்களுக்கு நெருக்கமான நட்பில் மீனா இருக்காங்க இந்த நட்புக்காக தான் மீனா அந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டாங்க அவங்க கலா மாஸ்டருக்காக தான் ஃபங்க்ஷனுக்கே வந்தாங்க அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்லிட்டுருக்காங்க